நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் பிரதான செய்திகள். நான் உஸ்மான் அகில். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்தது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 4வது நாளாகவும் ஆஜர். ரவுப் ஹக்கீமிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணை. சிஐடியின் புதிய பணிப்பாளராக நிஷாந்த் த சோய்சா நியமனம். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்குரிமையை வழங்கும் தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க பிரதமர் முன்மொழிவு. மாக்கந்துரே மதுஷிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மீட்பு. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் இன்றைய தினம் மேலும் 73 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 10 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. மினவாங்கொடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கி பழகிய 71 பேருக்கும் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட 2 பேருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி மினவாங்கொடை கொரோனா கொத்தணியில் இதுவரை பதிவான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1972 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டதை அடுத்து பொலனறுவை வைத்தியசாலையின் 22 இலக்க வார்ட் முடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தேவைகளை தவிர வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வைத்தியசாலை தாதியர்கள் 42 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவலினால் பயணக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த மேலும் 39 இலங்கையர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். இவ்வாறு கட்டாரிலிருந்து வருகை தந்த 39 பேருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதுவரை 53,011 பேர் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதோடு 9,556 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய தினம் 73 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2019 அமைந்துள்ளது. இதுவரை 3,395 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 8,583 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 8 மாதங்களாக 374,448 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. தேசிய மிருகக்காட்சி சாலை திணைக்களத்தின் கீழ் உள்ள அனைத்து மிருகக்காட்சி சாலைகளையும் மீள் அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக தேசிய பூங்காக்களுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்போது 40 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். நிரோதாயன எதிர்நீத்திய தவதுரட்ட கம்பா திஸ்டிக்கு போலீஸ் வசம் தானமே காசித்தவ அகண்டவ கிரியாத்மக வேணும். கொரோனா வைரஸ் பரவல் கொத்தணியை கட்டுப்படுத்தும் நோக்கில் கம்பக மாவட்டத்தில் கட்டுநாயக்க உட்பட 19 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4 தேதி முதல் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளது. இந்த நிலையில் குறித்த ஊரடங்கு சட்டத்தை மீறி செயற்பட்டமை தொடர்பில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 36 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 24 மணித்தியால சுற்றுவளைப்பின் போதே ஊரடங்கு உத்தரவை மீறியமை தொடர்பில் அதிக அளவிலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களில் பெரும்பாலானோர் சீதிவை பகுதியிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள பிரதேசங்களில் உணவகங்கள் மற்றும் மருந்தகங்களை திறந்து வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆயினும் இன்று குறித்த பிரதேசங்களில் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும், பயணக் கட்டுப்பாடுகள் காணப்படும். ஆகவே வெளியில் நடமாடாது வீடுகளில் இருக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த பகுதிகளின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களுக்கு அனுமதி உள்ளது. இருப்பினும் அந்த பகுதிகளில் மக்களை ஏற்றவோ இறக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மெம பிரதேசின் புத்களின் நாங்வா கனிமட் ஹோ மெம பிரதேசின் தம வாகனங்களின் புத்களின் பெஸ்ஸ வீமட்ட ஹக்கியாவாக்ல பெண்ணினே
மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வரையறுக்கப்பட்ட ஊழியர்களுடன் சில வரையறைகளுடன் எதிர்வரும் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் தனது சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை குறைக்கும் முகமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை பதிவு செய்தல், சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்தல், வாகன இலக்க தகடுகளை விநியோகித்தல் மற்றும் வாகன பரிசோதனை ஆகிய சேவைகள் அக்டோபர் 20ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை தினசரி முன்பதிவு ஊடாக இடம்பெறும். மேலும் பாதிப்பு அதிகமுள்ள பிரதேச மக்கள் ஆபத்து நீங்கும் வரை திணைக்களத்திற்கு வருவதை தவிர்க்குமாறும் கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கவென அரசாங்கம் அறிவித்துள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை கைக்கொள்ளுமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வரகர அலுவலகத்தினால் வழங்கப்படும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒருநாள் சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக கையளிக்கப்பட வேண்டிய அனைத்து விண்ணப்பங்களும் கொழும்பு மாநகர சபையின் பிரதான கட்டடத்திற்கு அருகாமையில் உள்ள சப்ரிபியம கருமப்பீடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என மாநகர சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மாநகர சபை சேவைகளுக்காக பிரதான அலுவலகத்திற்குள் பிரவேசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி வரையில் இந்த சேவை தொடர்பான செயற்பாடுகள் இடம்பெறும். மதிப்பீட்டு விரிவை கொழும்பு நகரத்தின் வங்கிக் கிளையொன்றின் ஊடாக மேற்கொள்ள முடியும். வரி மற்றும் வாடகை ஆகியவற்றை இணைய வழி ஊடாக மேற்கொள்ள முடியும். இணையதளத்தின் ஊடாக செலுத்தும் பொழுது ஏதேனும் பிரச்சினைகள் எதிர்நோக்கப்படுமாயின் இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். 0111567636 0777399825 0711823417 இந்த மாதம் 18ஆம் தேதி மாலை 6 மணி முதல் இலங்கையிலிருந்து புறப்படும் அனைத்து பயணிகளும் புறப்பட உள்ள நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் PCR சோதனை மேற்கொள்வது கட்டாயமானது என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் விமான பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. கெலியோய பிரதேச சபைக்கு அருகில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளதால் உடனுவர பிரதேச சபையின் நடவடிக்கைகள் அத்தியாவசிய சேவைகளை தவிர ஏனையவை தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உடனுவர பிரதேச சபையின் தலைவர் காமினி தென்னகோன் அறிவித்துள்ளார். கடந்த தினங்களில் குறித்த கோவிட் தொற்றாளர் உடனுவர பிரதேச சபைக்கே வருகை தந்தார் என்ற செய்தியில் எந்தவிதமான உண்மையும் இல்லை எனவும் போலியான தகவல்களை கேட்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை வக்பு சபை முஸ்லிம்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. நாங்கள் முஸ்லிம் சமுதாயம் என்ற மாதிரி இந்த நாட்டுக்கு எங்களால் எவ்வளோ நலவு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ நல்லா செய்யணும். அதை எங்களோட தேவைக்கு இல்லை. நாட்டு சட்டத்துக்குள்ளாகி ஹெல்த் மினிஸ்ட்ரியால் அப்படி இல்லாட்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸால் சொல்கிறாங்களோ என்னென்ன நிபந்தனைகள் தாராங்களோ அது கடிப்பணிஞ்சு தான் அந்த விஷயங்கள் எங்களோட பள்ளிகளில் அமுல்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வக்குஃப் சபையால் கைட்லைன்ஸ் அனுப்புகிறோம். 50 பேருக்கு தான் ஒரு நேரத்தில் அவங்களோட மார்க்க விஷயங்களில் ஈடுபட இயலும். கட்டாயம் கை கழுகிறதுக்கு வேறையான இடம் கொண்டு வைக்கணும். அது நாங்கள் எல்லா பள்ளியிலையும் வைக்கணும். உள்ளாகிற இடத்துல கையை கழிட்டு வரமா. அடுத்த விஷயம்தான் மாஸ்க் போடணும் கட்டாயம். எங்கள்டிருந்து அடுத்தவருக்கு 1 மீட்டராக குறைஞ்சது தூரம் இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லிருக்கிறோம் நீங்கள் முசாலா உண்டு இல்லாட்டி என்ன சரி நீங்கள் போட்டு அதில் தொழுதுட்டு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் செய்யுங்க. இந்த விஷயத்த எல்லா ட்ரஸ்டிமாரும் அதே நேரத்தில் யார் யார் தொலை போகிறவங்களோ இல்லாட்டி உங்களோட வேறு விஷயங்களுக்கு பள்ளிக்கு போகிறவங்களோ அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ பள்ளிகளில் திறந்து வச்சிருக்கிற டைமை குறைச்சி வச்சா மிச்சம் நல்ல. தேவையில்லாத நேரத்தில் பள்ளியை மூடினா வாரது போகிறது குறையும், ஆட்கள் வாரது போகிறது குறையும். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு எதிர்காலத்தில் முன்மொழிவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற தேர்தல் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டமிடல் தொடர்பிலான கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய 2020 தொடக்கம் 2024க்கான தேர்தல் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டமிடலுக்கு அமைய தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வது அத்தியாவசியமாகும் எனவும் பிரதமரிடம் சுட்டிக்காட்டினார். தேர்தலுக்கான வைப்பு தொகையில் திருத்தங்களை மேற்கொள்ளல், தேர்தல் இடம்பெறும் தினத்தில் வாக்களிப்பதற்கு முடியாத நபர்களுக்கு
அதற்கு முன்னதாக ஒரு தினத்தில் வாக்களிக்க வாய்ப்பளித்தல், 18 வயது பூரணமானவர்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் வாக்காளர் பட்டியலை 3 மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பித்தல், தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்தல், வாக்களிப்பு நிலையங்களில் விசேட தேவையுடையோருக்கான வசதிகளை ஏற்படுத்துதல் மற்றும் விசேட திட்டத்தின் கீழ் இணைய வாக்களிப்பு முறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கமளித்தனர். இதேவேளை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 நாடுகளுக்கான இலங்கை தூதுவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு நேற்று மாலை பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவுக்கான புதிய தூதுவர் பாலித்த கோகனர், ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதி சி ஏ சந்திர பிரேம, ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி மொஹான் பீரிஸ், ஜப்பானிற்கான புதிய தூதுவர் சஞ்சீவ் குணசேகர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உட்பட ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய 6 போலீஸ் விசேட குழுக்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதேவேளை ரிஷாட் பதியுதீனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக சஜித்திடமும் ஹக்கீமிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. கடந்த பொது தேர்தல் காலத்தில் புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பஸ்களில் அழைத்து செல்லப்பட்டதன் மூலம் அரசாங்கத்தின் பணம் தவறாக கையாளப்பட்டதாக பொது உடைமை சட்டத்தின் கீழ் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட 3 மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீமும் வாக்குமூலத்தினை பதிவு செய்துள்ளனர். பத்ருதீன் மஹதாக்கு பிரச்சி சம்பந்தம் ஒபுதுமாகின் பிரகாஷாக கன்வா கீழா இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் பிரதிவாதிகளுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 20ஆம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று 4வது நாளாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதற்கு முன்னர் ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேன அக்டோபர் 5ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 12ஆம் தேதிகளில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மைத்திரிபால சிறிசேனவை மீண்டும் எதிர்வரும் அக்டோபர் 22ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மன்னன் மாக்கந்துரை மதுசிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து கொடிக்காவத்தை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கொடிக்காவத்தை பகுதியில் 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தடுத்து வைத்து விசாரணை நடத்தப்படும் பாதாள உலகக்குழு தலைவரான மாக்குந்தரே மதுஸ் வழங்கிய தகவலுக்கமையவே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மாக்குந்தரே மதுசிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து கொட்டிகாவத்தை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாணிக்கர் வளவு பகுதியில் வீடொன்றிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரும் ஏனைய 3 நேற்றிரவும் மது அருந்தியுள்ளனர். இதன்போது அவர்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இளைஞர் தன்னுடன் மது அருந்தியவர்கள் நித்திரை கொண்டதும் கத்தியொன்றை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளார். அதில் 2 பலியானதாகவும் மற்றையவர் ஆபத்தான கட்டத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்துக்களின் சிறப்பு வாய்ந்த பூஜைகளில் ஒன்றாகிய நவராத்திரி பூஜை இன்று ஆரம்பமாகி 9 தினங்கள் இடம்பெற உள்ளன. இதேவேளை கொரோனா அச்சம் காரணமாக இம்முறை கோயில்களில் குறைந்த அளவிலான பக்தர்களே அனுமதிக்கப்படுவதால் கோயில் செல்ல முடியாதவர்கள் வீடுகளிலிருந்தே வழிபாடுகளில் ஈடுபட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மாதங்கள் 12 மாதமும் பிரசித்தி பெற்ற மகத்துவம் நிறைந்த மாதங்கள்தான். புரட்டாதி மாதத்தில் வீடுகளில் வைக்கப்படும் கொலு வழிபாடு பிரசித்தி பெற்ற வழிபாடாகும். கொலு என்பது வீற்றிருத்தல் என்று பொருட்படுகின்றது. உலக உயிர்கள் அனைத்தும் தங்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொள்ள பாடுபட வேண்டும் என்பதே கொலுவின் தத்துவமாகும். கொலு வைக்கும் நவராத்திரி விரதம் புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் நோன்பாகும். புரட்டாதி மாதத்தில் வளர்ப்புரை பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் அனுஷ்டிக்கப்படும் நோன்பு நவராத்திரி நோன்பு எனப்படுகின்றது. வீரம், செல்வம், கல்வி வேண்டி, துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 தெய்வங்களுக்கும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நவராத்திரி பூஜை ஆரம்ப நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலகத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. பிரபாகர குருக்களால் கும்பம் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடு இடம்பெற்றது. இதில் மாவட்ட அரசு அதிபர் சமன் பந்துலசேன, மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல கொரோனா அச்சம் காரணமாக இம்முறை கோயில்களில் குறைந்த அளவிலான பக்தர்களே அனுமதிக்கப்படுவதால் கோயில் செல்ல முடியாதவர்கள் வீடுகளிலிருந்தே வழிபாடுகளில் ஈடுபட முடியும். வழிபாடுகளுக்காக வெளியே செல்வோர் அனைவரும் சுகாதார பாதுகாப்புடன் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பார்க்கிறோம்.